நாவட்குழியிலே அமைந்திருக்கின்ற தேசிய விடுவிப்பு அதிகார சபைக்கு சொந்தமான காணிக்குள்ளே அத்துமீறி குடியிருக்கிறார்கள் என்று சொல்லி பல குடும்பங்களுக்கு எதிராக வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு அதில் 34 வழக்குகள் இன்றைக்கு நீதிமன்றத்துக்கு வந்தன. இவர்கள் வீடமைப்பு திட்டத்தை எதிர்பார்த்து அங்கே ஏற்கனவே போய் குடியிருக்கிறவர்கள். அந்த இடத்திலே ஒரு வீடமைப்பு திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவர்களை அந்த காணிகளிலே இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று நீதிமன்றத்திலே கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக நேற்றைய தினம் பாராளுமன்றத்திலே வீடமைப்பு அமைச்சர் சஜித் பிரேமதாசவிடத்திலே நான் ஒரு கேள்வியை கேட்டபோது இந்த நாவட்குழி விடயம் தனக்கு தெரிந்திருக்கவில்லை என்றும் உடனடியாக அதனை குறித்து தான் விசாரிப்பேன் என்றும் உறுதியளித்தார். அத்தோடு அரச காணிகளிலே குடியிருக்கிற மக்களை வெளியேற்றுவது அரசாங்கத்தினுடைய கொள்கை அல்ல என்பதையும் திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். அதைத் தொடர்ந்து அந்த அதிகார சபையினுடைய அதிகாரிகள் நேற்று பின்னேரம் என்னோடு தொலைபேசியிலே உரையாடி இதற்கான எல்லா விவரங்களையும் இடத்திலிருந்து பெற்றுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்தபோது வீடமைப்பு அதிகார சபை சார்பாக ஆஜரான சட்டத்தரணி தனக்கு எந்த விதமான அறிவுறுத்தலும் மேலிடத்திலிருந்து வரவில்லை என்று தெரிவித்திருந்தார். ஆனால் இந்த விடயங்களை நீதவானுக்கு நாங்கள் தெரியப்படுத்தியதன் பிறகு அமைச்சரோடு பேசி இதனை சுமூகமான முறையிலே தீர்த்து வைக்கலாம், ஆகையினாலே எங்களுக்கு கால அவகாசம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நவம்பர் மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு மேலதிகமாக இன்னும் சில வழக்குகள் எல்லாமாக 62 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக நாங்கள் அறிகிறோம். இறுதி வழக்குகள் இந்த மாதம் 24ஆம் தேதி நீதிமன்றத்துக்கு வருகிறது. அந்த வழக்குகளையும் நாங்கள் நவம்பர் 9ஆம் தேதிக்கு தேதியிடுவதற்கு முயற்சியில் எடுப்போம். அது தவிர அமைச்சர் சஜித் பிரேமதாசை 20ஆம் தேதி யாழ்ப்பாணத்துக்கு வருகை தர இருக்கிறார். அந்த வேளையிலே இந்த இடத்தை குறித்த விடயத்தையும் அவரோடு நாங்கள் பேசி ஒரு சுமூகமான முடிவுக்கு வரலாம் என்று எதிர்பார்க்கிறோம். வீடமைப்பு திட்டம் செயற்படுத்துவதாக இருந்தால் இங்கே ஏற்கனவே குடியிருக்கிற மக்களுக்கு அந்த வீடமைப்பு திட்டத்திலே வீடுகளை ஒதுக்கி கொடுக்கிறதான ஒரு ஒழுங்கொன்று செய்யப்பட்டால் அதன் பிறகு அந்த வீடுகள் அந்த வீட்டு தொகுதி கட்டப்படுகிற காலப்பகுதியிலே அவர்கள் தற்காலிகமாக விலகி இருக்க வேண்டுமென்றால் அதற்கான ஒழுங்குகளை நாங்கள் செய்யலாம்.